போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே இந்த வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க கொடுக்கிற எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டு டேட்டுக்கு ரிசீவ் ஆகும் அதே மாதிரி லைக் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக இந்த ஸ்லைட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சீவேஜ்னால் ஃபஸ்ட் நம்ம என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும் சீவேஜ்னா ஃபஸ்ட் வந்து என்னது வேஸ்ட் வாட்டர் நமக்கு வந்து என்னென்னா நம்ம எவ்வளோ கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நம்ம வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதில் எயிட்டி வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம ஜென்ரேட் வந்து பண்ணுறோம் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அதில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம வேஸ்ட் வாட்டராக வந்து ஜென்ரேட் வந்து பண்ணுறோம் ஸோ இந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஜென்ரேட் ஆகிற இந்த வேஸ்ட் வாட்டரை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபர்தராக ரீயூஸ் வந்து பண்ணலாம் ஆரம்ப காலத்தில் வந்து வேஸ்ட் வாட்டர் எந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே வந்து பண்ணலை டேரெக்டாக டிஸ்போஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து என்னது வாட்டர் டிமேண்ட் வந்து டே பை டே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வாட்டரோட டிமாண்ட் வந்து இருக்கிறனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து நம்ம இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ அக்ரிகல்ச்சர் பர்பஸ்லேருந்து இப்போ கரண்ட் ட்ரிங்கிங் வரைக்கும் ரிசர்ச் வந்து போக்கிட்டு வந்து இருக்கு சோ அதுக்காக தான் மெயினா பேஸ் வாட்டரை வந்து சீவேஜ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்றோம் ஓகே ட்ரீட்மெண்ட் எதுக்காக வந்து பண்ணுறோம் வேஸ்ட் வாட்டர் நம்ம இப்போ வாட்டருன்றது நமக்கு ப்யூராக வந்து இருக்கும் வேஸ்ட் வாட்டர் நம்ம எதுக்காக வந்து பண்ணுறோம் அதில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுக்காண்டி வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து எதெல்லாம் வந்து ப்ரெசென்டாக இருக்குன்னா ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் இதை எல்லாமே ஃபிசிக்கல் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்ட் நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் கேரக்டரிஸ்டிக் பிஃபோர் லெக்சர் சீரீஸில் இப்போ அதுவே வந்து சேம் வேஸ்ட் வாட்டர் இருக்கும் ஸோ ஃபிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணி அதில் இருக்கிற ஃபிசிக்கல் கெமிக்கல் பய பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி அதை நம்ம ஃபர்தராக ரீயூஸ் வந்து பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து என்னென்னா யூனிட் ஆப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ நான் சொன்னேன் ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு கீழே என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் யூனிட் வந்து இருக்குது அதுக்கு என்ன நேம் அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இது அப்ஜெக்டிவ்ல வந்து கேட்பாங்க ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் கீழே எது வந்து வருது கெமிக்கல் கீழே பயாலஜிக்கல் கீழே எது எது வருதுன்னு சொல்லி வந்து கேட்பாங்க ஸோ ஃபிசிக்கல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அதில் வந்து நம்ம ஃபிசிக்கலாக வந்து பார்க்குறது நம்மளால் எதெல்லாம் ஃபிசிக்கலாக தெரிஞ்சிக்க முடியுமோ அது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து வரும் ஸோ என்னென்ன யூனிட் வந்து ஃபிசிக்கலில் வந்து வரும்னா ஸ்க்ரீனிங் கிரிச்சாம்பர் கிளாரிஃபயர் இது மூணுமே வந்து ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் கீழே வந்து வருது இந்த ஸ்க்ரீனோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னது லார்ஜ் சஸ்பெண்டட் அண்ட் ஃப்ளோட்டிங் மேட்டர் லார்ஜ் சைஸில் இருக்க சஸ்பெண்டட் பார்ட்டிக் லார்ஜ் சைஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ஃப்ளோட் ஆகிற பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ஸ்க்ரீன் சாம்பர் மூலமாக ரிமூவ் வந்து பண்ணுறான் நெக்ஸ்ட் கிரிட் சாம்பர் கிரிட் சாம்பர்னாலே ஸ்க்ரீனிங்கில் டெபாசிட் ஆகாம சின்ன கிரிட்னா மைனூட் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த கிரிட் சாம்பர் மூலமாக நம்ம ரிமூவ் வந்து பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கிளாரிஃபை கிரிட்டுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து இருக்கிறது சில்ட்டு ஸோ சில்ட்டு சாண்ட் அதர் ஹெவியர் மே மேட்டர் என்னெல்லாம் வந்து இருக்கோ இது எல்லாமே கிளாரிஃபையில் வந்து ரிமூவ் வந்து ஆகிரும் ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கலாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே வந்து இந்த ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரிமூவ் வந்து ஆகிடுது நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸோ இங்கே வந்து என்னென்னா கெமிக்கல்னு ஒன்று வந்து நேம்லே வந்து ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கெமிக்கல் குயாகுலண்ட் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணி அதில் இருக்க அந்த டிஸ் அதில் இருக்கிற அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் வந்து பண்ணுறோம் ஸோ டிசால்ட் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி ரிமூவ் வந்து பண்ணுறோம் நெக்ஸ்ட் தேர்டு ஒன் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னன்னா பாக்டீரியாவை மெயினாக நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம் இதில் என்னென்ன யூனிட்ஸ் வந்து இருக்குன்னா ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆக்டிவிட்டஸ்லர்ஜி ஆர்பிசின்னு சொல்லுவாங்க ரொட்டேட்டிங் பயாலஜிக்கல் கான்ட்ராக்ட் டைஜஸ்டர் இது எல்லாமே பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் சொல்ல சொல்லுவோம் டிசால்வ் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணி அதில் இருக்க பேக்டீரியா எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டு கீழே என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அதோட ஃபங்க்ஷன் என்ன நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஆப்ஜெக்டிவ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட்ல வந்து என்ன நடக்குதுன்றது இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ சிவேஜ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து நடக்குது ஒன்னு பிரிலிமரி ட்ரீட்மெண்ட் செகண்ட் ஒன் பிரைமரி ட்ரீட்மெண்ட் தேர்டு ஒன் மெம்பரைன் ட்ரீட்மெண்ட் இந்த த்ரீ ஸ்டேஜஸாக வந்து நமக்கு வந்து நடக்குது இதில் ஃபஸ்ட்டு ப்ரிலிமெண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்கள் கெமிக்கல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் நெக்ஸ்ட்டு கிரிச் சாம்பர் ஸோ இது மட்டும் தான் என்னது நம்ம ஃபிசிக்கல் கீழே வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இங்கே வந்து க்ளீன் ஆன பிறகு கீழே வந்து டேரெக்டாக வேஸ்ட்டு டிஸ்போசல் லேண்ட் வந்து போகிறது ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா செகண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னா பிரைமரி சிடமெண்டேஷன் டேங்க் ஃபைன் ஸ்க்ரீன் இது ரெண்டுமே வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் வருது இங்கே டெபாசிட் ஆகிற அந்த ஸ்லெஜ் கீழே டெபாசிட் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா அந்த கசடு அது வந்து நம்ம எப்படி வந்து சொல்லுவோம் நான் டெக்னிக்கெலாம் வந்து சொல்லுவோம் அந்த ஸ்லெஜ்ஜை வந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணி ஃபைனலாக என்னென்ன பண்ணணுமோ அதில் இருக்க வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி ஃபைனலாக வந்து டிஸ்போஸ் வந்து பண்ணிருப்பாங்க அதுலேருந்து எப்படினா பயோமாஸ் ரெடி பண்ணுறதில்லை அதில் இருந்து எதோ யூரியா ரெடி பண்ண முடியுமா இப்படிலாம் வந்து ஃபர்தர் ப்ராசஸ் வந்து இருக்கும் இது வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட்டு மெம்பரன் ட்ரீட்மெண்ட் மெம்பெரைன் ட்ரீட்மெண்ட்ல பயோரியாக்டர் மூலமாக வந்து பேக்டீரியா வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இன்னொரு ப்ராசஸ் மெம்பரைன் டேங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதுலேயும் டெபாசிட் ஆகிற சிலாஞ்சு எல்லாமே நம்ம பிரைமரி ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இந்த மெம்ப்ரைன் ட்ரீட்மெண்ட் நடக்கும் ஸோ ஃபைனலாக வாட்டர் என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் வாட்டரில் நம்ம வந்து பார்த்தோம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் டிஸின்ஃபெக்ஷன் ப்ராசஸில் டிஸ்இன்ஃபெக்டாக வந்து குளோரினை வந்து ஆட் பண்ணுறாங்க இங்கேயும் சேம் வேஸ்ட் வாட்டர்லேயும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது குளோரினை வந்து இங்கே நம்ம டிஸின்ஃபெக்டனை வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பிறகு ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சருக்கு வாட்டர் ரீயூஸ் வந்து பண்ணுறாங்க இல்லை வேறு எதுக்கும் நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணோன்னா அந்த இஃப்ளியிட்ட வந்து வேற எதுக்கும் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க இதுதான் நார்மலாக இப்போ ஒரு சிட்டியில் ஜென்ரேட் வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நமக்கு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க ஓகே ஸோ இந்த அளவுக்கு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அதை வந்து யூஸ் வந்து பண்ணுறோம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து வேஸ்ட் வாட்டரை வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் அதை வந்து வெஜிடபிள் க்ரோத் வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணால் அந்த ஃபுட்டை வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது ஹியூமன் ஹெல்த் வந்து ப்ராப்ளம் வந்து வரும் ஸோ இது மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வாட்டரை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்து வராது ஓகே நெக்ஸ்ட் ஒன் நம்ம இந்த அபோவ் டேபிள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லை அதில் என்னென்ன பார்த்தோம் ஸ்க்ரீன் கிளாரிஃபை சாம்பர் வந்து பார்த்தோம் இது எல்லாமே நான் என்ன சொன்னேன் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் யூனிட் கீழே வந்து வருது இது மெயினாக இது வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ப்ராசஸில் வந்து நடக்குது இல்லை இதில் வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் கீழே என்னென்ன வந்து வரும்னா கிராவிட்டி செட்லிங்கும் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங்கும் வந்து வந்து வருது இதில் இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயினிங்கிறது வந்து என்னென்னா மெயினாக எந்த பர்பஸ்குன்னா மெயினாக எதில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஸ்க்ரீன்லையும் கிராவிட்டி செட்லிங்கில் வந்து யூஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து மெக்கானிக்கல்ஸ் ட்ரெயினிங் வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கிராவிட்டி செட்டிங் வந்து கிளாரிஃபையரில் வந்து நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணுறோம் கிளாரிஃபைன்றது வந்து என்னென்னா செடிமெண்டேஷன் டேங்க் தான் நான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் தேர்ட் ஸ்டேஜ் செடிமெண்டேஷன் டேங்க்குனு ஸோ கிளாரிஃபைன்றது என்ன வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோ ஆர்லஸ் நிறைய யூனிட்ஸ் வந்து என்னென்னா வேஸ்ட் வாட்டருக்கும் சேமாக தான் வந்து இருக்கும் சில நேம்ஸ் வந்து வேணா டிஃபர் வந்து ஆகும் ஸோ இங்கே கிளாரிஃபைன்றது வந்து என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் செடிமெண்டேஷன் பேஸின் ஆர் செரி ஆர் செட்டிலிங் டேங்க் தான் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து மெயினாக வந்து என்னென்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் இஸ் நார்மலி பிரிஃபர்ட் வெந்த வேஸ்ட் வாட்டர் இஸ் இஸ் வெரி ஸ்மால் லைக் தட் ப்ரா ப்ரொடியூஸ்டு பை இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியிலிருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா அந்த வேஸ்ட் வாட்டர் அந்த வேஸ்ட் வாட்டரில் ஏன்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி பேஸ்டு வந்து பார்க்கும்போது ஸோ மச் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து ஸோ அங்கே வந்து என்னென்னா அங்கே இது பண்ணும்போது நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் வந்து அங்கே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா அதில் இருக்க மோர் அமௌண்ட் ஆஃப் அந்த கெமிக்கல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம் ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் எல்லாமே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸில் வந்து வரும் என்னென்னா கெமிக்கல் கொயாகுலேஷன் ப்ரிசபிட்டேஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நியூட்ரலைசேஷன் அயன் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வரது தான் இது எந்த கேட்டகரி கீழே வந்து வருதுன்னா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் கீழே வந்து வருது ஸோ என்னென்ன நேம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது இதுவும் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் இல்லை அசஸ்மெண்ட் கொஸ்டினில் வந்து கேட்கலாம் ஸோ இந்த நேம்ஸ் வந்து இந்த நேம் வந்து கொடுத்து இது எந்த ட்ரீட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அண்டர் தி ட்ரீட்மெண்ட் ஃபார் அப்படின்னு ஃபார் டேஷ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கலாம் ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபேஸ் வாட்டர் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துர்லாம் And next one, biological treatment fully utilize the மைக்ரோ for treatment ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபேஸ் வாட்டர் ஃபைனலாக வந்து நம்ம பயாலஜிக்கல் physical, வந்து ஃபிசிக்கல எதுக்காக பண்ணுறான்னு பார்த்தோம் Chemical, வந்து இண்டஸ்ட்ரில் வந்து chemical ஜாஸ்தியாக இருக்கும்போது அங்க அங்கே கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி So, ஸோ பயாலஜிக்கல் வந்து ஃபர்தராக வந்து அதில் இருக்க மைக்ரோப்ஸ் bacteria வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டு தான் நம்ம பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறோம் அந்த பயாலஜிக்கல் treatment. பொறுத்த வரைக்கும் ஆரோபிக் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஆரோபிக்னால் நான் ஆல்ரெடி என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் தான் நம்ம ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லுவோம் ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட்னா ஆப்சென்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வித்தௌட் ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் நம்ம ஒரு க்ளோஸ்டு சாம்பரில் அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் வாட்டரை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் நம்ம ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம் ஸோ ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் வித் யூசிங் ஆரோபிக் ஆர்கானிசம் ஸ்கீலில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ் இருக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க ஏஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜு பிளான்

இந்த ஆக்டிவேட்டர் ஸ்லெஜ் பிளான்ட்டு ட்ரிக்லிங் ஃபில்டர் ஆர்பிசி மோஸ்ட்லி இப்போ வந்து நமக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சிடேஷன் ப்ளான் வந்து இப்போ மோஸ்ட்லி யூஸ் வந்து பண்ணுறது வந்து கிடையாது நெக்ஸ்ட் ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட் ஆனரோபிக் ட்ரீட்மெண்ட் யூஸ் தி ஏரோபிக் மைக்ரோப்ஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஆனாரோபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் ஸ்லஜ் டைஜஸ்டர் ஸ்லஜ்ஜை வந்து டைஜஸ்ட் பண்ணு ஃபைனலாக நமக்கு கீழே டெபாசிட் ஆகுது ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு களங்களான தண்ணியில் வந்து என்ன இருக்கும் அதில் ஸ்லஜ் வந்து இருக்கும் கசடு வந்து இருக்கும் அது கீழே டெபாசிட் ஆகும்ல அந்த ஸ்லஜ்ஜை வந்து டைஜஸ்ட் பண்ணி அதை ஃபர்தராக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணலாம்ன்றது இது எல்லாமே எந்த இது கீழே வந்து வருது ஆனோரோபிக் ட்ரீட்மெண்ட் கீழே வந்து வருது இந்த ஏரோபிக் ஆனோரோபிக் இது ரெண்டும் மெயினாக எதுக்கு கீழே வந்து வருது பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யூனிட்டில் வந்து இது வந்து வருது ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் யூனிட் கீழே என்னென்ன வருதுன்னு தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் ஆப்ரேஷன் இன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல என்னென்ன யூனிட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நான் இது நம்ம ஆல்ரெடி நான் இப்போ சொன்னது தான் ப்ரிலிமரி ட்ரீட்மெண்ட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங்கும் கிரிட் ரிமூவ்லும் வந்து இருக்கும் சொன்னேன் பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து பிரைமரி செடிமெண்டேஷன் டேங்க் மட்டும் தான் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் சம்டைம்ஸ் ட்ரிக்லிங் ஃபில்டர் இதில் வந்து என்னன்னா ஒன்று ட்ரிக்லிங் ஃபில்டர் டிஎஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா ஏஎஸ்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆக்டிவேட்டர் ஸ்லஜ் பிளான்ட் வந்து யூஸ் வந்து பண்ணுவாங்க ஓகே அண்ட் செகண்ட் செரிமெண்டேஷன் டேக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் ஃபைனலாக டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டொமஸ்டிக்கில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஹவுஸில் நம்ம வேஸ்ட் வாட்டர் வந்து கிச்சனில் பாத்ரூமில் க்ரியேட் ஆகிற வேஸ்ட் வாட்டரை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து ஹேண்ட் வாஷ்க்கு டொமஸ்டிக்கில் நம்ம சின்ன சின்ன பிளான்ஸ் நம்ம வச்சிருக்கிறதுக்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் ஸ்விம் ஸ்விம்மிங் பூலுக்கும் இந்த ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா நார்மலாக டொமஸ்டிக்கில் கிரியேட் ஆகிற வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம் அதுவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இருக்கும் நாங்கள் நான் என்ன சொன்னேன் கெமிக்கல் வந்து இருக்கணும் அப்போ இருக்கும்போது அதில் வந்து என்னன்னா மோர் அமௌண்ட் ஆஃப் பாஸ்பரஸ் நைட்ரஜன் கண்டென்ட் வந்து மேஸ் வாட்டரில் வந்து இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோன்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் ஓகே நார்மலாக போது நமக்கு அந்த அளவுக்கு மேஜர் ட்ரீட்மெண்ட் வந்து தேவை வந்து படாது ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது டொமஸ்டிக் ஸ்கேலில் பட் இண்டஸ்ட்ரிகிற போது அங்கே நம்ம சோ மச் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால பாஸ்பரஸ் நைட்ரஜன் கண்டென்ட் இது மாதிரி இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெர்சரி ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ டெர்சரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக ப்ளிலிமரி பிரைமரி அண்ட் செகண்டரி ட்ரீட்மெண்ட் இந்த மூணு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் நம்ம டெர்ஷரி பண்ண முடியாது ஸோ ப்ரிலிமரி பிரைமரி செகண்டரி ட்ரீட்மெண்ட் இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து கேட்பாங்கன்னா டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும்னா ப்ரீவியஸ் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க ஸோ ப்ரிலிமரி ப்ரைமரி செகண்டரி இந்த ஆர்டரும் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பிரைமரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இல்லை செகண்டரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படி ஆர்டரை மாற்றி வந்து கொடுப்பாங்க ஸோ ஆர்டரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ப்ரிலிமரி பிரைமரி செகண்டரி ஓகே இந்த ஆர்டரில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க ஓகே இது வந்து என்னென்னா சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்டில் ஒவ்வொரு யூனிட் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இந்த ஒவ்வொரு யூனிட்லையும் பிஓடி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஓடினா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கணும் பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் நம்ம எடுத்துக்கிட்ட வேஸ்ட் வாட்டரில் அந்த பாக்டீரியா வந்து க்ரோத் ஆகி அது டெத் ஆகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவைப்படுது அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து எவ்வளோ நமக்கு தேவைப்படுதுன்றதா நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து சொல்லுவோம் எஸ்எஸ் எஸ்எஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ஸோ இது இதுதான் மெயின் மெயினாக வேஸ்ட் வாட்டரில் வந்து இருக்கிறது ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலே நமக்கு அல்மோஸ்ட் வேஸ்ட் வாட்டர் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்ட மாதிரி ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்றது நீங்கள் தெரிஞ்சு வந்து வச்சுக்கணும் ஸோ ஸ்க்ரீனிங்கில் வந்து பிஓடி ஃபைவ் பர்சன்டேஜ் ஹஸ்பண்ட் சாலிட்ஸ் டென் பர்சன்டேஜ் ரிமூவ் ஆகுது ஜிசினா வந்து என்னென்னா கிரிட் சாம்பர் அங்கே வந்து டென் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ரிமூவ் ஆகுது பிஎஸ்சினா பிரைமரி செரிமெண்டேன் டேங்க் அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிஓடி ரிமூவ் ஆகுது சஸ்பென்ட் சார்ஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இதுதான் ஆர்டர் ஃபஸ்ட் ஒன் ஸ்க்ரீனிங் வந்து இருக்கும் செகண்ட் கிரிட் சாம்பர் தேர்ட் வந்து பிரைமரி செரிமெண்டேஷன் டேங்க் ஃபோர்த் ஒன் வந்து என்னன்னா ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து இருக்கும் ஸோ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பிஓடி வந்து ரிமூவ் ஆகிடுது சஸ்பென்ட் சார்ஜ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் ஆகுது செகண்டரி செரிமெண்டேஷன் டேங்க்கில் வந்து என்ன ஆக்சுவலாக இது ஒரு செட் ஸ்க்ரீனிங் கிரிட் சாம்பர் பிரைமர் செரிமெண்டே டேங்க் ட்ரிக்லிங் ஃபில்டர் இது இது ஒரு செட்டு இல்லை இதுக்கப்புறம் நம்ம ட்ரிக்லிங் ஃபில்டர் இல்லாமல் செகண்டரி செரிமெண்டேஷன் டேங்க் வந்து வந்தோம்னா செகண்டரி செரிமெண்டேஷன் டேங்க்கு பிறகு ட்ரிக்லிங் ஃபில்டர் வந்து வரும் ஸோ செகண்டரி செரிமெண்டேஷன் டேங்க்கில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிஓடி ரிமூவ் ஆகுது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பிஓடியும் சஸ்பெண்டட் சாலிட்ஸும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இது வந்து என்னன்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேரியாகும் ட்ரிக்லிங் ஃபில்டருக்கு வேரியாகும் ஏஎஸ்பிக்கு வேரி ஆகும் ஆர்பிசிக்கு ஆகும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேரியாகிறது இந்த பிஓடிக்கும் சஸ்பெண்டட் சாலேஜ்க்கும் நீங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஷின் வந்து கண்டிப்பாக அப்ஜெக்டிவ்வில் வந்து கேட்பாங்க ஓகே இன்னைக்கு நம்ம வந்து சிவேஸ் ட்ரீட்மெண்ட் தான் என்னென்னு வந்து பார்த்துருக்கோம் அதில் என்னென்ன யூனிட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அது கீழே என்னென்ன அந்த யூனிட் ஆப்ரேஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ பேசிக்காக சிவேஜ் ட்ரீட்மெண்ட்னால் என்னென்னு இந்த பேஸ் ஈஸிக்காக இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வந்து போதும் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிமூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வந்து போதும் ஓகே இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஷின் வந்து கேட்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா வீடியோ உங்களுக்கு அப் டு டேட்டுக்கு ரிசீவ் ஆகும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ